சில மனிதர்கள் பிறக்கும் போதே லெஜண்ட்ஸா பிறப்பாங்க. தன்னால் முடிந்த கல்வி சேவை, அதுவும் பிற்போக்கு சிந்தனை அதிகம் இருந்த அந்த காலத்திலேயே பெண்களுக்கு கல்வி எத்தகைய முக்கியமானது என்பதை உணர்ந்து பெண்கள் படிக்க பள்ளிகளை கட்டி பெண்களின் முன்னேற்றத்துக்கு விதை விதைத்தவரில் முக்கியமான ஒருவர். அவரை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அவர்தான் மதிப்புக்குரிய P.S. நரசிம்ஹலு நாயுடு ஆவார். சேலத்தில் மரபுவழி குடும்பத்தில் அரங்கசாமி நாயுடுவுக்கும் லக்ஷ்மி அம்மையாருக்கும் மகனாக April 12, 1854 பிறந்தார். இவரின் பன்முக கலைகளை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். அத்தனை மகத்துவத்தை தன்னுள் வைத்திருந்தவர். எழுத்தாளர், பதிப்பாளர், பேச்சாளர், தொழில் முனைவர், பொதுத்துறை நிறுவனர், டிராவல் லிட்ரேச்சர் எனப்படும் தமிழ் பயண இலக்கியங்களை இயற்றி பதிப்பாக வெளியிட்டவர். இன்றைய யூடியூப் டிராவலர்களுக்கு சுமார் 120 ஆண்டுகள் முன்னோடி ஆவார் இவர். ஆமாங்க, அந்த காலத்திலேயே ஐயா திரு S.P. நரசிம்ஹலு நாயுடு அவர்கள் பல ஊர்களுக்கு பயணம் செய்து தான் பயண அனுபவங்களை நூலாக வெளியிட்டவர். பல்வேறு துறையில் இன்றைய தொழில் முனைவோருக்கு முன்னோடியாக இருந்தவர். வாங்க, அவரை பற்றியும் அவர் கோயம்புத்தூரின் வளர்ச்சிக்கு செய்த பல வரலாற்று சிறப்புமிக்க பொதுநல சேவைகள் மற்றும் பல முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்களை ஆலிபாக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணினதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அக்காலத்தில் கோவையை பற்றி குறிப்பிடும் பொழுது குளங்களின் நகரம் என்று சொல்லுவார்கள். கோவையை சுற்றி எண்ணிலடங்கா குளங்கள் பறந்து விரிந்து கிடந்தன. நொய்யல் ஆறு வேறு கரை புரண்டோடிக் கொண்டிருந்தது. ஆறு குளங்களின் மேல் வீசும் காற்றானது மிகவும் குளிரானதாக மாறி வயல்வெளி எங்கும் பறந்தோடி நல்ல மகசூலை கொடுக்கும். அதிலும் பருத்தி செடி பூத்து குலுங்கும். அதனால் நூல் மில்கள் தொடங்கப்பட்டு கோவை நகரம் தொழில் நகரமாக மாற தொடங்கியது. கோவையில் முதல் முதலாக தொடங்கப்பட்டது ரங்கவிலாஸ் மில் ஆகும். தலைமுறைகளை கடந்து இன்னும் இயக்கத்தில் இருக்கின்றது. கோயம்புத்தூரில் ஆரம்பகால தொழில்துறையை கட்டமைத்தவர்களில் நரசிம்ஹலு நாயுடு மிகவும் முக்கியமானவர். நீலகிரியின் புகழ்பெற்ற தோட்ட உரிமையாளரான ராபர்ட் ஸ்டெயின்ஸ் உடன் சேர்ந்து 1888 கோயம்புத்தூரில் CS&W மில்ஸ் நிறுவனத்தை ஆரம்பித்தார். இன்று அது ஸ்டெயின்ஸ் மில் எனப்படுகிறது. நூல் ஆலைகள் கோவை மாவட்டத்தின் பஞ்சத்தை போக்கும் என்ற அவரின் கூர்நோக்கு பார்வை நிஜமாகியது. பல தொழிலாளர்களின் வாழ்க்கையில் பஞ்சத்தை போக்கியது. அதைத் தொடர்ந்து கோவையில் பல நூல் ஆலைகள் உருவாகின. பல 1000 பேருக்கு வேலை கிடைத்தது. நல்ல ஊதியமும் கிடைத்தது. மில்லில் வேலை என்று சொன்னால் மறுப்பேதும் சொல்லாமல் மனப்பெண் கிடைத்துவிடும். நூல் ஆலைகள் அத்தகைய முக்கியத்துவம் பெற்று விளங்கியது. அதற்கு ஆணிவேராக இருந்தவர்தான் திரு நரசிம்ஹலு நாயுடு அவர்கள். தொழில் முனைவோருக்கு முன்னோடியாக போத்தனூரில் கோவையின் முதல் சர்க்கரை ஆலையை அமைத்தார். அது மட்டுமா, இன்று கோவை கல்வியில் சிறந்த மாவட்டமாக விளங்க அஸ்திவாரம் போட்டவரும் இவரே. தனது சிறுவயது முதலே கட்டுரைகள் எழுத தொடங்கினார். அவை தினவர்த்தமானி, அமிர்தவசனி, கஜன மனோரஞ்சனி உள்ளிட்ட இதழ்களில் வெளிவந்தன. பள்ளி பருவத்திலேயே தமிழ் பிரசோடி எனப்படும் யாப்பிலக்கண வினாவிடை என்ற நூலை எழுதி தன் தமிழாசிரியர் உதவியோடு வெளியிட்டார். யாப்பிலக்கணம் என்பது தமிழில் செய்யுள் எழுதுவதற்குரிய இலக்கணத்தை குறிக்கும். யாத்தல் என்னும் சொல் கட்டுதல் என்னும் பொருள் கொண்ட இந்த யாத்தலுக்கு உரிய இலக்கணம் யாப்பிலக்கணமாகும். 1868 தன் 14வது வயதில் சேலத்தை சேர்ந்த எத்திராஜி அம்மையாரை மனம் புரிந்தார். அவர் 2 மைந்தர்களை பெற்றுவிட்டு காச நோயால் மறையவே 1899 பாலக்காட்டைச் சேர்ந்த மீனாட்சி அம்மாளை மறுமணம் புரிந்து கொண்டார். 1877 சுதேச அபிமானி என்ற இதழை தொடங்கினார் மற்றும் 1879 கோயம்புத்தூர் அபிமானி என்ற பதிப்பை ஆரம்பித்து கோயம்புத்தூர் பத்திரிகா என்ற வார செய்தி இதழை வெளியிட்டார். கோயம்புத்தூர் கிரசன்ட் என்னும் ஆங்கில பதிப்பகத்தையும் 20 ஆண்டுகளுக்கு மேல் நடத்தினார். மாணவர்களின் கணித அறிவை மேம்படுத்த சிறந்த கணிதம் என்ற நூலை எழுதி வெளியிட்டார். இன்றும் கோவையில் இயங்கி வரும் பல பள்ளிக்கூடங்கள் அன்று அவர் கட்டியவைதான். அவர் பெயரில் நரசிம்மலு நாயுடு நினைவு உயர்நிலை பள்ளி மிகவும் பிரசித்தம். அப்பள்ளி மரக்கடை பகுதியில் அமைந்துள்ளது. பல பள்ளிக்கூடங்கள் திறக்க மூலதனமாக இருந்தார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற ஆணாதிக்க காலத்திலேயே கோவையில் பெண்களுக்கென்று தனி பள்ளியை அமைத்து பல பெண்களின் படிப்பு கனவை நிறைவேற்றி
ஏழைய பாலிய விதவை பெண்களுக்கு கல்வி அளித்து அவர்களுக்கு புனர் விவாகம் அதாவது மறுமணம் செய்விக்க அறக்கட்டளை ஒன்றையும் அமைத்தார். பெண்களின் படிப்பை போற்றும் வகையில் அதன் கொள்கைகளை வலியுறுத்தி நீதி கும்மி என்ற நூலையும் இயற்றினார். கோவையின் பல புகழ்பெற்ற பொது அமைப்புகள் நரசிம்மலு நாயுடுவால் அமைக்கப்பட்டவை. இப்பொழுது டவுன்ஹால் எனப்படும் விக்டோரியா முனிசிபல் ஹால் இவரது முன் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. விக்டோரியா மகாராணியின் 50ஆம் ஆட்சி ஆண்டில் 1887 நிதி திரட்டி அவர் நினைவாக அந்த மண்டபத்தை கட்டினார். மற்றும் கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப், கோயம்புத்தூர் காலேஜ் கமிட்டி, கோயம்புத்தூர் கோஆபரேட்டிவ் ஸ்டோர் ஆகிய அமைப்புகளை உருவாக்கினார். கோவை நகருக்கு சிறுவாணி குடிநீரை நினைவாக்க டேம் கட்டுமான பணிகளுக்கு பொருளுதவி பண உதவி செய்து திரு சி எஸ் ரத்னசபாபதி அவர்களுக்கு பக்க பலமாகவும் நின்றார். கொங்கு நாட்டில் பிரம்ம சமாஜத்தை பரப்பியவர்களில் நாயுடுவுக்கு பெரும் பங்கு உண்டு. அனைத்து மக்களும் சாதி சமய பாகுபாடின்றி ஒன்றாக சேர்ந்து ஒரே இறைவனை வழிபடும் முறைதான் பிரம்ம சமாஜம் ஆகும். நரசிம்ஹலு நாயுடு 1897 கோவையில் குடியேறி பிரம்ம சமாஜத்தை பரப்புவதில் தீவிரமாக இருந்தார். அவர் ஹிந்து மரபு குறித்து பிரம்ம சமாஜத்தின் கண்ணோட்டத்தில் எழுதிய ஹிந்து பைபிள் என்ற நூல் பைபிள் என்ற பெயரை கொண்டதால் மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்ப்புக்கு ஆளானது. அதே சமயம் அதன் ஹிந்து சமய கருத்துக்காக பாராட்டையும் பெற்றது. பிரம்ம சமாஜத்தின் ஆதரவுடன் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றத்துக்காக உழைத்த சென்னை மகாஜன சபாவின் செயலாளராக பணியாற்றினார். வேளாண் கண்காட்சி நடத்த கோயம்புத்தூர் விவசாய காட்சி சபையை உருவாக்கினார். சமூக சீர்திருத்தத்திற்கான மக்கள் சபையை நிறுவினார். நரசிம்ஹலு நாயுடு தன்னுடைய பலிஜா இனத்தின் பின்னணியை விரிவாக ஆராய்ந்து பலிஜவார் புராணம் அதாவது பலிஜா வம்ச புராணா என்னும் நூலை 1896 வெளியிட்டார். தமிழின் தொடக்ககால சமூகவியல் ஆய்வுகளில் ஒன்றாக இந்த நூல் திகழ்கிறது. 1887 கோயம்புத்தூரில் கௌரவ நீதிபதியாகவும் பொதுப்பணியாற்றி இருக்கிறார். ஆங்கில அரசு இவரின் பொதுப்பணியை பாராட்டி இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் அளிக்க முன் வந்தது. ஆனால் அதை மறுத்துவிட்டார். மகன் மகள் ஆகியோர் அடுத்தடுத்து இறந்தது இவரை வெகுவாக பாதித்தது. மீளா துயரில் ஆட்கொண்டிருந்தவர் ஜனவரி 21, 1922 அன்று காலமானார். 1922 அவர் எழுதிய உயிலில் என் சொத்துக்களில் சில பங்கு கோயம்புத்தூர் நரசிம்ஹலு நாயுடு பிரம்ம சதானசிரமம் என்னும் பெயரால் ஒரு டிரஸ்ட் எனது தோட்ட பங்களாவில் ஸ்தாபிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இன்றளவும் இவர் பெயரால் கல்வி நிறுவனங்களும் சேவை அமைப்புகளும் அறக்கட்டளைகளும் சிறப்புடன் கோவையில் இயங்கி வருகின்றன. பெண் கல்விக்காக வித்திட்டவர், பல பள்ளிகளை கட்டியவர், நூல் ஆலை நிறுவியவர், பல தொழில்கள் உருவாக விதை விதைத்து நமக்கு முன்னோடியாக வாழ்ந்த மதிப்பிற்குரிய சேலம் பகடால நரசிம்ஹலு நாயுடு அவர்களை நாம் என்றும் நினைவில் வைத்திருக்க கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. என்னங்க உங்களுக்கு இந்த தொகுப்பு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய் ஃப்ரம் ஆலிவ் பாக்ஸ் ஸ்டோரிஸ்.